இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். ஜெயம் ரவியுடைய பிரதர் திரைப்படம். இந்த படத்துடைய சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஜி தமிழ் அண்ட் ஜி ஃபைவுக்கு. இந்த படத்துடைய டைரக்டர் எம் ராஜேஷ். இதுக்கு முன்னாடி எஸ்எம்எஸ் மாதிரியான பயங்கர ஃபன்னான படத்தெல்லாம் பண்ணியிருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துடைய சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ் 37 crore வாங்கியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு அடுத்தபடியாக கவினுடைய பிளடி பெக்கர் திரைப்படம். இந்த படத்துடைய ரிலீஸை August 2 ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது அந்த படத்துடைய சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ் சேல்ஸ் ஆகாதனால இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டு தள்ளி வச்சுருக்காங்க. இன்னும் ரிலீஸ் டேட் என்னன்றதை லாக் பண்ணல. இது மட்டும் இல்லாமல் கவினுடைய அடுத்த திரைப்படமான மாஸ்க் அந்த படத்துடைய ஷூட்டிங்கும் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக சிவகார்த்திகனுடைய அடுத்த திரைப்படம் SK24. இந்த படத்துடைய டைட்டிலை பாஸ்னு லாக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி. இந்த படத்துடைய ஹீரோயினாக ரஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்க. இந்த படம் ஷூட்டிங் அக்டோபர் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு குட் பேட் அக்லி வரப்போகுதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த ரேஸில் இன்னொரு ஒரு படமும் கலையறங்க போது வீர தீர சூரன். இந்த படத்தையும் பொங்கலுக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஜித் அண்ட் ஷியான் விக்ரம் ரெண்டு பேருடைய படங்களும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் குட் பேட் அக்லியில் தலை அப்படின்ற வார்த்தைக்கான ரெஃபரன்ஸையும் ஆதிக் ரவிச்சந்திரன் பிளேஸ் பண்ணியிருக்காராம். அதனால் அந்த படத்து மேலே இருக்க எதிர்பார்ப்பு அப்படின்றது பயங்கரமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அஜித் என்னென்ன மாதிரியான டைமென்ஷன்லையும் ஆதிக் ரவிச்சந்திரன் காமிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தபடியாக தங்கலான். இந்த படத்துடைய ட்ரெய்லரை 8 July ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ரிலீஸை August 15 பிளான் பண்ணியிருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது. தங்கலானும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்தியன் 2 இந்த படத்துடைய சென்சார் முடிஞ்சிருக்கு. UA வாங்கியிருக்கு. இந்த படத்துடைய ரன் டைம் அப்படின்றது 3 hours 4 minutes சொல்லியிருக்காங்க. தக் லைஃப் கமல்ஹாசனுடைய நடிப்பில் பயங்கர விறுவிறுப்பாக இந்த படத்துடைய ஷூட்டிங் போயிட்டுருந்தது. இப்போ July 23 சென்னையில் மீண்டும் இந்த படத்துடைய ஷூட்டிங் நடக்கப்போகுது. அதுக்கு அடுத்த ஷெட்யூலில் அவங்க வந்து அயர்லாண்ட் போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த அயர்லாண்ட் ஷெட்யூலில் கமல்ஹாசன் சிலம்பரசன் போன்ற மிக முக்கியமான ஆர்டிஸ்ட்டும் இருக்க போகிறாங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்தபடியாக கூலி. இந்த படத்துடைய ஷூட்டிங் ஹைதராபாத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடக்கப்போகுது. அதுக்கப்புறமா மறுபடியும் சென்னையில் தான் ஷூட்டிங்கை பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் இந்த படத்துடைய ஷூட்டிங் மீண்டும் ஆரம்பிக்க போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. சென்னையில் பயங்கரமான செட் ஒர்க்லாம் போயிட்டுருக்காங்க இந்த படத்துக்காக. இது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்தோடைய பொண்ணாக இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் நடிக்கிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்ஸில் டாப்பு குக்கு டூப்பு குக்குன்ற ஒரு ஷோ போயிட்டுருக்கு. அந்த ஷோவில் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்க மோனிஷாவும் இந்த ஒரு படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்தபடியாக விடாமுயற்சி. இந்த படத்துடைய ரிலீஸை தீபாவளிக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன அப்டேட் கிடச்சிருந்ததுன்னா தீபாவளிக்கு முன்னாடியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். October 10 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. வேட்டையின் திரைப்படத்தை October 31 தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். பட் இது எதுவுமே இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் கௌதம் வாசுதேவனுடைய டைரக்ஷனில் மம்மூட்டி ஒரு படம் நடிக்க போகிறாரு. அது அவரே ப்ரொடக்ஷனும் பண்ண போகிறாரு. அந்த படத்துடைய ஹீரோயினாக சமந்தா நடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. July 15 இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பயங்கர த்ரில்லரான ஆக்ஷன் சப்ஜெக்டாக இந்த படம் வந்திருக்குன்ற அப்டேட் கிடச்சிருக்கு.